Hello everyone, welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம இப்போ ரீசெண்டாக தான் ரோஸ் லீஃப் ஈட்டிங் பெஸ்ட் பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். ஏற்கனவே அந்த கேட்டகரியில் ரெண்டு வீடியோ இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்னொரு விதமான இன்செக்ட், அதுவும் ரோஸோட இலைகளை கட் பண்ணுற ஒரு இன்செக்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மற்ற ரெண்டு வீடியோக்கள், அதாவது ரோஸ் லீஃப் சாப்பிடும் பூச்சிகளை பற்றி வேறு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், அது மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் இருக்குது, அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ரோஸ் லீவ்ஸை மட்டும்தான் அப்படின்னு இல்லை, கார்டனில் இருக்கக்கூடிய வேறு ஃப்ளவர் பிளான்ஸை கூட அஃபெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா, பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பெஸ்ட், அதை நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை பெஸ்ட் அப்படின்னு தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக. அதோட பேர் வந்து லீஃப் கட்டர் பீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இலையை கட் பண்ணக்கூடிய ஒரு ஈச்சி அப்படின்னு. இதோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அது லீஃபை மட்டும்தாங்க கட் பண்ணும், வேறு செடிக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அதனால தான் அதை வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலை. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இந்த பீஸ் வந்து பாலினேஷனுக்கு, அதாவது தே ஆர் பாலினேட்டர்ஸ், நான் ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு அது மாறி இருக்கும்போது அந்த பாலினேஷன் நடக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இந்த பீஸ் வந்து ரொம்ப உதவி செய்யுமா, அதனால தான் அதை பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஜென்ரலாக நம்ம ரோஸ் ரிலேட்டட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லீஃப் கட்டர் பீயை வந்து அதில் போட்டிருப்பாங்க. லீஃப் கட்டர்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் அதோடய ஆச்சரியமே. அது லீஃபை கட் பண்ணுறதே ஒரு அழகான ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நான் அது ஒரு வாட்டி கட் பண்ணதை பார்த்துருக்கேன், ஆனால் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள், முக்கால் சர்க்கிள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் அந்த லீஃப் இருக்கும். அது லீஃப் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அப்போ அந்த செடிக்கு உள்ள அழகு வந்து இருக்காது, கொஞ்சம் வியர்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது சின்ன செடியாக இருக்குது, கொஞ்சம் இலைகள் தான் இருக்குது, அதே எடுத்துகிட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது வேறு எந்த ஹார்ம் நம்ம செடிக்கு பண்ணாதனால நம்ம இதை விட்டுறலாம். இப்போ கூட கம்யூனிட்டியில் கொஞ்சம் பேர் போஸ்ட்டில் போட்டிருந்தீங்க, கம்யூனிட்டியில் இல்லைன்னு எனக்கு என்னோடய பர்சனல் மெசேஜ், என்னோடய லீவ்ஸை வந்து, சாரி, என்னோடய பிளான்ட்டில் வந்து ஏதோ இன்செக்ட் இருக்குது, லீஃப் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து எனக்கு மெசேஜஸில் வரும், அப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடய ரீசன் வந்து இந்த இன்செக்ட் தான். அது எப்போ வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் அது எல்லா ரோஸஸ்லேயும் இந்த லீஃபை கட் பண்ணல, அதில் இருக்கிறது வந்து டமாஸ்க் ரோஸ். அந்த பட்டெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. எந்த செடியிலையும் பூவோ பட்டோ எதுவும் நாச ஆகலை, அஃபெக்ட் ஆகலை, லீவ்ஸை மட்டும்தான் அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த மாதிரி வடிவத்தில் உங்கள் லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சில டைம் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் தான் எல்லா லீவ்ஸும் மொத்தமாக போன மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த லீஃப் கட்டர் பீ தான், அது ஒரு சீசனில் வரும். அண்ட் தென் தே டோன்ட் பாதர் அதர் பிளான்ட். நம்ம இன்செக்டிசைட்லாம் கொடுக்குறோம்ல, அது வந்து அதை அஃபெக்ட் எதுவும் பண்ணாது. அண்டு இதோட லீவ்ஸ் எடுத்துகிட்டு போய் நெஸ்ட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு சிகரெட் ரோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருட்டி உருட்டி எங்கே ஹோல் இருக்குதோ அந்த இடத்துல அதை நெஸ்ட் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், எக் லே பண்ணுறதுக்கு அண்ட் டு க்ரோ தேர் பேபீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரோஸில் இலைகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்து போட்டுடலாம். வேறு பயப்பட தேவையில்லை, டோன்ட் வரி. அப்படியே கூட செடியில் விட்டுறலாம், நான் எந்த லீவ்ஸும் எடுத்து போடலாம், அப்படி தான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்க காரணம் என்ன அப்படின்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு யூ கேன் ஷேர் அபவுட் லீஃப் கட்டர் பீ. அப்போது இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஐ மீட் யூ ஆல் ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். Till then, happy gardening as usual and take care of yourself. Appo, until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.